2022 தான் மெட்ரோவிலே வந்துட்டு நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அண்ணா நகர் டவர் ரயில்கள் இந்த பக்கம். ஸோ வந்தாச்சுங்க. வித் டிக்கெட் 40 ருபீஸ். கடைசி ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டேன், ஏர்போர்ட்டுன்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீடியோ எடுக்கல. அதனால் வந்துட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. ஸோ இது கூட எப்படி இது பண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்து லேடிஸ் போனாங்க, கேர்ள்ஸ். அவங்க பார்த்தாங்க எப்படி ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தானே இது கொடுக்குறாங்க, இந்த பேப்பரை எப்போ எதாவது கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. காயின் தான் போல டோர், அது ஒன்று இது ஒன்று இருக்காங்க. எந்த சைடு போனேன்னு நல்லவே நான் தெரியும், எப்படி போகிறது அடி போகிறதான்னு. இந்த பக்கம் வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஏன்னா இந்த சைடு அம்புக்குறி போடுறாங்க, இதெல்லாம் வந்து வெளியே வரதுக்கு. இந்த சைடு தான் வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இன்னும் அந்த அளவுக்கு பார்க்கலாம். டிவியில் பார்த்ததுக்கும் டெலிவிஷனில் பார்த்ததுக்கும் இங்கே நேரில் இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கூடாது. ஸோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஏர்போர்ட்டில் எடுக்கூடாதுல்ல. எங்கே போடலாம்? சர்ச்சி போகணும். ஆமாம், சர்ச்சி ஏர்போர்ட் சூப்பராக தெரியும். ஏர்போர்ட் தெரியாது, ஃப்ளைட் நிக்கிற ஃப்ளைட் நிக்கிறதுலாம் தெரியும். என் நண்பன் வந்தாச்சு மெட்ரோவில் வந்துட்டு கூப்பிட்டு போகிறதுக்காக. மிஸ்டர் கார்த்தி இவர் தான். தின்னா கால் பண்ணல, கால் பண்ண தான் பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஏறும்போதே வந்துட்டு டிக்கெட் கொடுப்பாங்களா காயின் கொடுப்பாங்களான்னு பார்த்தேன். டிக்கெட் தான் கொடுத்துருக்கு. சரி, இதே போட ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்த்தா காயின் பண்ணுமான்னு பார்த்தா, அங்கே எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஸ்கேன் பண்ணிருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டேன். ஆ, வந்துட்டு நானும் வந்துட்டு மெட்ரோ ஏறி வந்தாச்சு. இத்தனை வருஷமாக சென்னையில் இருந்ததுக்கு ஏன்னா ஒரே உருப்படியான இது இது மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு, இதுவும் பண்ணிட்டேன். இது எதுக்காக பண்ணீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறதுக்காக பண்ணேன். ஏன்னா இது எனக்கு தேவைப்படலை. ட்ரெயின் பார்த்தேன் எப்படி ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தேன். ஸோ தேவைப்படுறவங்க தானே இப்போ யூஸ் பண்ணுவாங்க மெட்ரோ. ஒன்று டைம் சேவ் பண்ணோம், இல்லைன்னா மணி சேவ் பண்ணோம், இல்லைனா வந்துட்டு எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கு மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. பர்சன் எனக்கு மூணுத்துக்குமே தேவைப்படலை. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, வீட்டில் தான் உட்காந்து இருப்பேன், பைக் இருக்குது, அவன் வெளியேவும் போக மாட்டேன், எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது விட்டதுன்னா ஆஃப்டர் கோவிட். எப்போயா இது ஆரம்பிச்சது? 2017 ஆரம்பித்தாங்க, 18 ஒரு பேஸ் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்தே இங்கே தான் சென்னையிலேருந்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன். 2000 ஃபஸ்ட்டு பேஸில் கூட ட்ரெயின் இல்லை, செகண்ட் பேஸும் முடிச்சிட்டாங்க, தேர்ட் பேஸ் ஆரம்பித்து அதோடைய டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து மெட்ரோவே ஏறியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். என்னுடைய ஃப்ரெண்டு இவரும் இந்த வீடியோவில் வருவார், சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். எப்படியாச்சும் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு 1,00,000 வியூஸ் கொண்டு போகிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நல்ல குறிக்கோள். சென்னையோட அப்படிலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடு ஃப்ரெண்ட் எதுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே ட்ரெயின் மாறணும் சொன்னாங்க. மேலே ஒரு இது, கீழே ஒரு பிளாட்ஃபார்ம். நான் நினச்சேன்னா அடுத்த பிரிட்ஜு போகும் போல் நான் நினச்சிருந்தேன். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஏறி ஏர்போர்ட் வந்தாச்சு, கடைசி ஸ்டாப்பிங்கு வந்து இறங்கிட்டோம். இறங்கியாச்சு. ட்ரெயின் வந்து 2016 ஆரம்பித்த மெட்ரோ, நான் 2025 டிசம்பரில் தான் வந்துட்டு மெட்ரோ ஏறியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வரையும் நான் டிவியில் தான் டெலிகாஸ்டில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணும்போது நல்லாயிருக்கு. பார்க்கிங்கு வந்துட்டு 6 hours கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க. அதே மாதிரி உள்ள வந்துட்டு அண்ணா நகர்லேருந்து நான் ட்ரெயின் மெட்ரோ ஏறுறதுக்கு ஏர்போர்ட்டு 40 ரூபா தான் வாங்குறாங்க. இது என்ன ஒரு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து இறங்கிட்டு அங்கே கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரணும். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்துட்டு வந்துட்டு நான் வந்து ஏர்போர்ட் வரதுக்கு மெட்ரோ வரணுமா? என்ன நான் எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க?